ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரவிப்புவா சேனல். இன்னைக்கு சூப்பரான ஒரு குஸ்கா செய்ய போகிறோம். ஆம்பூர் குஸ்கா வித்தவுட் பீஸ் இல்லாமல் ஒரு குஸ்கா மட்டும் தான் பண்ண போகிறோம். அதனால தான் குண்டாலேருந்து வெளியே வரேன். ஓகே, நம்ம என்னென்ன மெட்டீரியல் அதுக்கான என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணுங்கிறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கோம். தக்காளி வேணும், ஒரு 5 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம் இதெல்லாமே எடுத்துக்கோங்க ஆஸ் யூஸ்வல். ப்ளஸ் ஒரு லெமன் வேணும். ஓகே, பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, 4 மிளகாய் எடுத்துக்கோங்க, பச்சை மிளகா. ஓகே, இது வந்து இஞ்சி பூண்டு ப்ளஸ் சின்ன ஆனியன் வச்சு நம்ம அரைச்சிருக்கோம். இது வந்து மிளகா அரைச்சி வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 5 மிளகாய் எடுத்துக்கோங்க நீங்கள். அப்புறம் சொல்லவே தேவையில்லை, பிரியாணின்னா குஸ்கா அப்படின்னா வந்து புதினா தான், புதினா எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அரை மூடி தேங்காய் பால் ப்ளஸ் ஆயில் எடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம எப்படி செய்ய போகிறோங்கிறத வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு நெய் ஆட் பண்ணிப்போம். ஒரு 2 ஸ்பூன் மணமாக இருக்கக்கூடிய நெய், மணல் மணலாய். ஓகே, நம்ம ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, 4 மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா முழுசாகவே போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காஞ்சோனே நம்ம சோம்பு ஏலக்காய் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஏலக்காய் போட்டிருக்கோம், தென் சோம்பு போடுறோம், பட்டை, அப்புறம் அந்த லவங்கப்பூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், பெரிய வெங்காயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம், ஒரு 5 பூண்டு ஆட் பண்ணியிருக்கோம். சாரிங்க, உடனே எங்கள் அம்மனி திட்டுறாங்க. 50 கிராம் பூண்டும் 50 கிராம் இஞ்சியும் ஆட் பண்ணியிருக்கோம், அதை அரைச்ச விழுது தான் இது. ஓகே, நம்ம அந்த இஞ்சி பூண்டு விழுத வந்து ஆட் பண்ணிப்போம். ஆக்சுவலாக நம்ம ஆம்பூர் குஸ்கா செய்கிறோம், இதே பீஸ் வந்து ஆம்பூர் பிரியாணியாக மாறி இருக்கும். ஓகே, இஞ்சி பூண்டு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடணும், அந்த அளவுக்கு நம்ம கலக்கிக்கலாம். ஓகே, நல்ல குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது கூட தக்காளி ஆட் பண்ணி வைக்க போகிறோம். ஓகே, இது கூட வந்து நம்ம மிளகாவோட அந்த இது அரைச்சதை ஊற்றிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 4 மிளகா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த ஃபுட்டே பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் அளவாக செஞ்சுருக்கோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட ஆம்பூர் குஸ்கா செஞ்சிட்ருக்கோம், வேறு லெவலில் செம டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆம்பூர் குஸ்கா தான். கறியே சில பேர்த்துக்கு பிடிக்கல, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறது, வெஜ்ஜு பிரியாணி சாப்பிட்ற ஃபீலுக்கு இந்த ஆம்பூர் குஸ்கா செஞ்சுக்கலாம் வீட்லேயே. ஓகே, இதில் கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, உங்கள் தேவையான அளவுக்கு அந்த ருசிக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, நம்ம இதுக்குள்ளே வந்து புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நம்ம ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கோம், ஏன்னா ரொம்ப அதிகமாக போட்டோம்னா நம்ம இந்த பீஸ் இல்லாதனால நம்ம சாப்பிடும் போது வந்து வாயில் வந்து இடிக்கிற மாதிரி இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, நம்ம இப்போ வந்து என்ன ரைஸ் எடுத்துருக்கோம்னா சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட இந்த டம்ளருக்கு ஒரு 3 டம்ளர் எடுத்திருக்கோம். இப்போது இந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம்ல, அது ஆரம்பிக்கும் போதே நம்ம இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஸோ சீரக சம்பா தான் அந்த பிரியாணிக்கு, மீன் குஸ்காவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம ஆம்பூர் குஸ்கா செஞ்சிட்ருக்கோம். ஓகே, நம்ம வீட்லேயும் அரைச்சி வச்ச மசாவை கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் சேர்ந்து அரைச்சி வச்சுருக்கோம் ஒரு பவுடர் ஃபார்மில். உண்மையாகவே எக்ஸலண்ட்டான ஸ்மெல்லு சும்மா தூக்குது எனக்கு, வேறு லெவலில் இருக்குது. நல்ல ஸ்பைஸியாக மசாலா ரெடியாக இருக்குது. பேசும்போது எச்ச ஊருன்னா பாருங்களேன். ஓகே, நல்ல வெந்த அந்த எண்ணெய் வந்து மேலே தெரிய ஆரம்பிக்கணும். ஓகே, செம ஸ்பைஸியாக சொன்ன மாதிரி எச்சு விடுற அளவுக்கு சூப்பராக இருக்குது. ஸ்மெல்லும் சான்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது, அப்படியே சாப்பிடணும் போல இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஆம்பூர் குஸ்கா பீஸ் மட்டும்தான் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நம்ம தயிர் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மி பண்ணணும்னா நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம்.
ஓகே, இன்னொரு நாலேஜான விஷயத்தையும் சொல்லிடுறேன். இப்போ இதே வந்து சாதா அரிசினா, இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும். பட் சீரக சம்பாங்கிறது ஒரு டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி நம்ம ஆட் பண்ணாவே போதும். நம்ம வந்து ஆக்சுவலாக தம் பிரியாணி செய்ய போகிறோம், ஆம்பூர்லேயே தம் வச்சு தான் செய்ய போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2 டம்ளர் தேங்காய் பால் எடுத்து நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். இது ரெண்டு அந்த 2 டம்ளர் தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டு ப்ளஸ் 1.5 டம்ளர் வாட்டர் மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஓகே, நம்ம இப்போ வாட்டர் ஆட் பண்ணுறோம் இது கூட. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். இதை கொதிச்சனே நம்ம அடுத்து லெமன் ஆட் பண்ணுவோம். ஓகே, இது நம்ம கொதிச்ச பின்னாடி நான் திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் நம்ம விட்டுருந்தோம். இப்போ கொதிக்குதான்னு பார்த்தா வாவ் செம்மையாக கொதிக்குது. ஓகே, நம்ம இப்போ வந்து ரைஸ் ஆட் பண்ணுவோம். நாம் வந்து ஆம்பூர் குஸ்கா செஞ்சிட்ருக்கிறோம். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்க போகுது, கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும். நம்ம இப்போ ரைஸ் ஆட் பண்ணிடணும். ஓகே, நம்ம இப்போ வந்து லெமன் ஆட் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்திருக்கோம். நல்லா ரெடியாக இருக்குது. இப்போது இதுக்கு மேலே வந்து நம்ம தம் போட போகிறோம். ஆஹா, என்ன வாசனை, என்ன வாசனை. ஓகே, நம்ம தம் வைக்க போகிறோம், பட் தூக்கம் இல்லை. ஓகே, நம்ம எடுத்து தம் வச்சாச்சு. இந்த மாதிரி கீழே தோசைகள் வச்சது தான். ஓகே, நம்ம தம் வச்சுட்டோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்தோம்னா ஆம்பூர் குஸ்கா ரெடி. ஓகே, நம்ம ஃபைனலாக எடுத்துட்டோம். வாவ், சூப்பராக வந்துருச்சு. ஸ்மெல்லு தான் வேறு லெவலில் இருக்குது. ஆம்பூர் குஸ்கா கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். செமையாக சூப்பராக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். Thank you.